ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடிவில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடம் தான் பார்க்க போகிறோம். சரியா, முடிவில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது தான். இதில் வந்துட்டு நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு லெசனை தான் போட்டுட்ருந்தோம். இதில் வந்துட்டு என்னென்னா, லெசன் ரொம்ப பெருசு துணைப்பாடம், ஒரு ஸ்டோரி மாதிரி நல்லா போகும். ஸோ அந்த ஸ்டோரியோடு நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மூணே மூணு பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஹிதேந்திரன் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, சாரி, ஹிதேந்திரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, தன்னோட இதயத்தை வந்துட்டு சிறுமிக்காக கொடுத்தவர். சரியா, இது இந்த துணைப்படம் வந்துட்டு எந்த ஸ்டோரி மாதிரி இருக்குன்னா, நம்ம தமிழ் ஃபிலிமில் சென்னையில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சார் நடிச்சிருப்பாங்க. சரியா, அந்த ஃபிலிமோட அப்படியே அந்த ஸ்டோரி தான் என்னென்னா இது. ஸோ ஒரு குழந்தைக்காக, ஒரு சிறுமிக்காக என்னென்னா, தன்னோட இதயத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா, ஹிதேந்திரன் அவர்கள் தான். ஹிதேந்திரன் அவங்களோட பெற்றோர் வந்துட்டு யாருன்னா, அசோகன், புஷ்பாஞ்சலி. ஸோ இது வந்துட்டு ரியல் நேம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ரியல் ஸ்டோரி. சரியா, உண்மையாகவே நம்ம இதில் நடந்த ஸ்டோரி தான். உண்மையான அந்த பெற்றோர் நேம் என்னென்னா அசோகன், புஷ்பாஞ்சலி. அந்த பையன் பேர் என்னென்னா ஹிதேந்திரன். சரியா, இவங்க வந்துட்டு என்னென்னா ஒரு டாக்டர், ரெண்டு பேருமே என்னென்னா டாக்டர். அடுத்து என்னென்னா, ஹிதேந்திரன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, பிறந்த போதே பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவன். ஸோ பிறக்கும் போதே அவங்களோட அம்மா அப்பா உள்ளத்தை கொள்ளை கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஹிதேந்திரன் அப்படிங்கிற பேரோட அர்த்தம் வந்துட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த உறுப்பு தானம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொண்ணு பொருள் நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும், அந்த நம்மளோட உடம்பை வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வந்துட்டு நம்ம உறுப்பு தானம் பண்ணோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பெங்களூரில் வந்துட்டு காமிக்கிறாங்க. பெங்களூரில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு, அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க, நான் விளையாட போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, கண் கலங்கிட்டு, இல்லைம்மா உன்னோட உடல்நிலை வந்துட்டு, உன்னோட ஹெல்த் வந்துட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் நீ போய் விளையாடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, ஆமாம்மா என்னால் இப்போ மொதல் மாதிரி விளையாட முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது மூச்சு விடுறதுக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிடுறாங்க. சரியா, ஸோ இது வந்துட்டு பெங்களூரில் ஒரு இடத்துல நடக்குது. அதே இடத்துல அதே டைமில் திருக்குழுங்குன்றம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு என்ன நடக்குன்னா, ஒரு பையன் வந்துட்டு அவங்க அம்மாட்ட, நான் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட போகிறேமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விளையாட போகிறான். நல்லா விளையாண்டுட்டு வரும்போது, ரிட்டர்ன் வரும்போது சைக்கிளில் வந்துட்டு வாரான். சரியா, வரும்போதுட்டு ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு வண்டி போகுது. அந்த வண்டியில் வந்துட்டு கம்பியெல்லாம் நீட்டி வச்சிட்ருக்கு. ஸோ அந்த வண்டி போகுது. அதுக்கு பின்னாடி என்னென்னா, அந்த பையன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப என்னென்னா, பெங்களூருக்கு சீனுக்கு வந்துடுறாங்க. ஸோ பெங்களூரில் வந்துட்டு என்னென்னா, உங்கள் பொண்ணோட இதயம் வந்துட்டு ரொம்பவே வீக் ஆகிக்கிட்டே போகுது வர வர, அதனால் கண்டிப்பாக என்னென்னா ஒரு நாள் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை நினச்சிக்கிட்டே அப்பாவும் அவங்க அந்த பொண்ணோட பெற்றோர்கள் வந்துட்டு பொண்ணுக்கிட்ட வந்து உட்காந்துட்டு அதை நினச்சிட்டே இருக்காங்க. அப்படியே நினச்சிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே அறியாமல் என்னென்னா அங்கே தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு திடீர்னு முடிச்சு பார்க்கும்போது என்னென்னா, அவங்க பொண்ணுங்க வந்துட்டு ரொம்ப ஒன்றுமே பாடியில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறத, அசைவில்லாமல் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த சீன் என்னென்னா, திருக்கழுங்குன்றத்தில் வந்துட்டு வராங்க. அப்போ அந்த முன்னாடி ஒரு லாரி போய்கிட்டு இருக்குல்ல, அந்த கம்பியெல்லாம் வச்சு. ஸோ அந்த லாரியில் வந்துட்டு அந்த பையன் மோதிக்கிறான். மோதிட்டு என்னென்னா, தலையில் ரொம்பவே அடிபட்டுருது. அடிபட்டதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு ஞாபகமே இல்லை, கீழே வந்துட்டு உணர்ந்துடுறான். அவங்க அப்பா எல்லாருமே என்னென்னா, அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த பையனை பார்த்துட்டு. மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே பண்ண முடியாது, தலையில் வந்துட்டு ரொம்ப அடிபட்டிருக்கனால மூளை வந்துட்டு, பிரெயின் வந்துட்டு டெத் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணாலும் திரும்ப வந்துட்டு பிரெயின் வந்துட்டு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் ஹார்ட் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து என்னென்னா, பெங்களூர் சீன், பெற்றோர்கள் வந்துட்டு என்னென்னா, ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர், என்ன பண்ண, எங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது எங்கள் பொண்ணு வந்துட்டு எங்களுக்கு திரும்ப வரணும், எங்களை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் வந்துட்டு கேட்டு அழுதுகிட்ருக்காங்க பெற்றோர் வந்துட்டு. திருக்கழுக்குன்றத்தில் வந்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் பையனோட நிலைமை எங்களுக்கு நல்லாவே புரியுது. அவனை வந்துட்டு ஆனால் நாங்கள் சாகவே விட மாட்டோம், அவனை வந்துட்டு நாங்கள் இழக்க விரும்பலை, அதனால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி திருக்கழுங்குன்றத்தில் ஒரு சீன் சொல்கிறாங்க. அடுத்து பெங்களூரை காமிக்கிறாங்க. எங்கள் பொண்ணோட நிலைமை நல்லாவே புரியுது, நாங்கள் அவளை கண்டிப்பாக சாக விடவே மாட்டோம், எங்களோட இதயத்தை தூக்கி நீங்கள் என் பொண்ணுக்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் திருக்குளக்குன்றத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட பையனோட இதயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்து யாருக்காவது யாருக்கு தேவைப்படுதோ அவங்கக்கிட்ட வந்துட்டு வைங்க, எங்கள் பையனோட இதயத்தை வந்து நாங்கள் சாக விட மாட்டோம், ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு டாக்டர்ஸ் சரியா, அதனால் இந்த மாதிரி பேசுகிறாங்க, சாக விட மாட்டோம், அவனோட வாழ்க்கையை வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்லானதாக நாங்கள் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே என்னென்னா அவங்க அம்மா அப்பாவும் மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர்ஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணி அந்த இளைஞனோட இதயத்தை வந்துட்டு அந்த சிறுமிக்கு வந்துட்டு மாற்றிடுறாங்க. ஸோ இதுதான் என்னென்னா உறுப்பு தானத்தோட உயர்வு. ஸோ ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது இன்னொரு சைடு அந்த சிறுமியோட பெற்றோர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் இவங்க சைடும் ரொம்பவே கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த உறுப்பு தானம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்னொருத்தங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்துட்டு கொடுக்குது சரியா. ஸோ யூஸ் இல்லாத மண்ணில் நம்ம போடக்கூடிய அந்த உறுப்பை வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு நம்ம கொடுக்குறனால எவ்வளவோ நன்மைகள் வந்துட்டு நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த மனிதநேயத்தின் மகத்தான சாதனையை வந்துட்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த வள்ளல்கள் யார் அப்படின்னா, அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற ஒரு மருத்துவ தம்பதியினர் தான். அவங்களுக்கு அந்த பொருத்தப்பட்ட அந்த இளைஞனின் பெயர், அந்த பிரெயின் டெத் ஆனாங்கள்ல, ஸோ அந்த இளைஞனின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிதேந்திரன். ஸோ ஹிதேந்திரன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிறக்கும் போதே அவங்களோட அப்பா அம்மாவோட உள்ளத்தை கொள்ளை கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அவங்க பிறக்கும் போதே கொள்ளை கொண்டிருந்தனால அவங்களுக்கு அந்த பேரை வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அவங்க சாகும்போதும் என்னென்னா, உலகத்தில் இருக்க எல்லா இதயங்களையுமே பறிச்சுட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா. உலகத்தில் இருக்க எல்லா இதயத்துடைய இதயங்களையுமே என்னென்னா கவர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹிதேந்திரன் அப்படிங்கிறவங்க இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் ஒரிஜினல் ஹிதேந்திரன், இவங்க தான் அந்த உண்மையான ஹிதேந்திரன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த துணைப்பாடமும் முடிஞ்சிச்சு. அடுத்த லெசனில் நம்ம வந்துட்டு அணி இலக்கணம் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.